அப்போ நம்மளை நாமளே மறக்கக்கூடிய சூழ்நிலை இந்த செல்போன் உருவாக்குதுங்க. முதலெல்லாம் முகம் பார்த்து பேசினாங்க, இப்போ பூரா ஃபேஸ்புக் டு ஃபேஸ்புக். எங்க இருக்கிற ரெண்டு 5000 பேர் ஃபாலோ பண்றேன், எங்க ஃபாலோ பண்றேன், தஞ்சாவூர் இருக்கிறவன், மதுரையில் இருக்கிறவன், மதுக்கரையில் இருக்கிறவன், கோயம்புத்தூர்ல இருக்கிறவன், சென்னையில் இருக்கிறவன், நாமக்கல் இருக்கிறவன், எனக்கு ஃபாலோ பண்றேன். எதுக்கு ஃபாலோ பண்றேன்? நீ யார ஃபாலோ பண்ண? நீ ஒப்பனை நீ ஃபாலோ பண்ணு, உம்மால நீ ஃபாலோ பண்ணு, உன் குடும்பத்தை நீ ஃபாலோ பண்ணு, வாழ்க்கை முன்னுக்கு வேற. ஆமா, நீ ஃபாலோ பண்ணி உனக்கு எனக்குக்காவது எதுக்கு? 5000 பேர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட், உனக்கு பேசுற ஃப்ரெண்ட் எத்தனை பேர் சொல்லு பாப்போம். மொத்தம் 5 பேர் கூட இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். அவன் பேரை சொல்லி பாருங்க, உள்ளூருக்குள்ள 4 பேருக்கு கூட தெரியாது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மோகத்தை இன்னைக்கு இந்த சமூக ஊடகங்கள் ஏற்படுத்தி இருக்குதுங்க. இன்னைக்கு அப்பனம்மாளுக்கு தெரியாத நிறைய பிராடுத்தான இந்த செல்போன்னால தாங்க நடக்கும். வீட்டுக்குள்ள இருந்துட்டே போய் பேசுறாங்க. வேலைக்கு ஆள் கூப்பிட போனேன், போன் பண்ண, அட எங்க இருக்கிற சோமா வாரிய என்ன ஏனுங்க, நானு எங்க மாமியூர்ல இருக்கிறேன், செட்டிவாளத்துல செருப்பு கிடக்குது, வண்டி கிடக்குது வாசல், ஆனா மாமியூர்ல இருக்கிறேங்கிற. அப்ப இந்த பிராடு எங்க இருந்து வந்து? ஏன் இந்த பிராடு உங்க சமூக ஊடகம் தானே உருவாக்கு? இதை விடுங்க, நீங்க வேலை கூப்பிட போறதை ஏன் நீங்க சொல்றீங்க? பட்டிமன்றத்தில் புக் பண்ணிட்டு பாருங்களேன், என்ன பிராடு விடுறாங்கன்னு. திருச்சி வந்துட்டோம்னு சொல்கிறாயா? சேலத்தில் இருக்கையில் வந்துட்டேன்னு திருச்சி. அதாம மத்தியமாக இருக்குது. புதுக்கோட்டை வாடான்னு சொன்னால் கீரனூரில் டிராஃபிக்கில் நிற்கிதுங்கிறாங்க. கீரனூரில் எந்த டிராஃபிக் இருந்துச்சு, எப்படி வண்டி நின்றுச்சு, எவனுக்குமே எதுவுமே தெரியாது. புறாடு புத்தலாட்டம். ஒருத்தன் 500 கூட கொடுத்தானா சுவிச்சாக் பண்ணிடுறாங்க, 5000 கொடுத்தானா போனை வாடகைக்கு விட்டு பட்டில் வேறு ஊருக்கு பட்டிமன்றம் போய்கிட்டு இருக்கேன். இந்த புறாடு புத்தலாக மாட்டமாட பண்ணுவாங்க நடுவர் அவர்களே. அந்த காலத்தில் மனப்பாட திறன் ஒன்று வைப்பாங்க. ஆனால் உண்மையிலே இந்த பொய் சொல்கிறாங்கிறத சொன்னிய பார்த்து, நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் உங்களோட எத்தனையோ ஆண்டுகள் பழகிட்டேன், ஃபோனை எடுத்து பொய் சொல்கிற பழக்கமே உங்களுக்கு கிடையாது. எடுத்தால் பொய் சொல்ல மாட்டீங்க, எடுக்க மாட்டீங்க, தூங்கிடுவீங்க. அது ஒன்று தான் உங்கள்கிட்ட ஒரு இதே ஒழிய. நடுவர் அவர்கள் அதை விட கொடுமை, தூங்கினா போல ஆட்டை போட்டு போயிடுறானுங்க. ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல விளையாடிட்டு இருக்கிற கையில புடிக்கிட்டு ஓடிக்கிட்டேன், திருட்டு பயிலுவா. நான் அப்பத்தான் வெத்தலை போடலாம்னு செல்வ கையில வச்சுக்கிட்டு, என் தம்பி ஓன் பண்ணான்னு பேசிட்டு கையில செல் இருக்குது, பக்கத்துல வந்து உட்கார மாதிரி உட்காந்து செல்ல பிடிக்கிட்டு வண்டி எடுத்து ஓடிட்டானுங்க. ஆள் பார்த்தா அவங்களும் புடுக்குறாங்க. ஆமா, அந்த பையன் 18 வருத்த பையன், நான் 40 வருத்த கிழவன், துரத்து பிடிக்க முடியும், பிடிக்க முடியாது இல்ல, ஓடிட்டான் எடுத்து. இதே என் மகன் ஐஸ்வர்யாட்ட செல்ல பிடிக்கிட்டு ஓட முடியுமா? முடியாது. அவன் ஓடத்தான் விடுமாது, எட்டி இது ஓடுச்சுன்னா பைபாஸ் ரைடு மாதிரி ஓடும் என் மக. இதே இது அண்ணால ஜிமி செல்ல பிடிக்கிட்டு ஓடினானா, இது டயர் கிட்ட இறங்குறக்குள்ளே அவன் போய் சேர்ந்துருவான் 6 கிலோமீட்டர். எப்போ இறங்கி இது எப்போ தேடி எப்போ ஆளை பார்க்கறது? கூட்டத்துக்குள்ளே போயிட்டானா இதே கூட்டத்துக்குள்ளே நிற்கி எங்கிட்ட எட்டி பார்க்கறது? நடுவர் அவர்களை இன்னைக்கு உறவுக்குள்ள விரிசல் இந்த சமூக ஊடகம் ஏற்படுத்தி இருக்குதுங்க. அந்த ஒரு கல்யாணம் காட்சினா சொந்தக்காரவங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, போய் நேரில் போய் கூப்பிடுவாங்க, எங்க வீட்டுல ஒரு விசேஷம் வாங்க, நீங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்து கலந்துக்கங்க, நேரில் போய் கூப்பிடுற கலாச்சாரம் ஒரு காலத்துல இருந்தது. இப்ப பூரா கல்யாண பத்திரிக்கையுமே வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். அப்ப நான் மொய் வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியுமா? அதான் அப்படிதான் அனுப்பணும். அப்போ ஒரு உறவுக்கான விரிசல் இந்த சமூக ஊடகம் ஏற்படுத்தி அனுப்புறான். என்னால் நேரடியாக வர முடியவில்லை, இதையே என்னுடைய நேரடி அழைப்பாக ஏற்று குடும்பத்தோடு வரவும், கொடுத்த மொய்யை திரும்ப கொடுக்கவும், இவன் இங்கிருந்து அதையே நான் அழைப்பாக ஏற்றுக்கொண்டேன், இதையே என் மொய்யாக ஏற்றுக்கொள்ளும் சொல்லி போட்டோ எடுத்து இவன் பணத்தை திருப்பி அனுப்ப வேண்டியதுதான், இப்படி நிற்க வேண்டியதுதான். நடுவர் அவர்களே முதல்லாம் முகம் பார்த்து முகம் பேசினாங்க, இப்ப பூரா நாடக காதலும் இந்த செல்போன்ல தாங்க வருது. எவன்டா தெரியாது ஃபேஸ்புக்ல வழங்கி அவன் எந்த உரா எவரா ஒன்றும் தெரியாது, அம்மாளுக்கு தெரியாத பேசுறது ஓடி போய் அன்னைக்கெல்லாம் லேண்ட்லைன் போனு, நடு வீட்டுல போன்றிருக்கு, யாரு வேணா எடுத்து பேசினாங்க. இப்ப அப்படி கிடையாது, எல்லாம் டச்சா போடுற, ஹலோ ஹலோ டவர் இல்லை, ஹலோ ஹலோ டவர் இல்லை, டவர் பிரச்சனை, டவர் பிரச்சனை. அப்ப நினைச்சுக்குவா டவர் பிரச்சனை, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் தான் தெரியாது டவர் பிரச்சனை இல்ல லவர் பிரச்சனை. எப்படி இப்படி ஏமாத்துறாங்க, பெத்தவையிலவே ஏமாத்துறது இந்த சமூக ஊடகத்திலீங்க. எல்லாம் 24 hours இன்டர்நெட் ஃப்ரீ, எல்லாம் வருஷம் 3000 ரூபாய்க்கு போட்டுட்டானே, டெய்லி 2 GB கொடுக்குறேன், காலையில 1 GB, நைட்டுக்கு 1 GB.
அப்படியா பிரிச்சு கொடுக்குறாங்க, இல்லை மொத்தமாக 24 மணி நேரத்துக்கு ஒரு ஜி 2 ஜிபியா? அப்படிதாங்க, 12 மணி நேரத்துக்கு ஒரு ஜிபின்னு கணக்கு சொல்றாங்க. என்ன கணக்கு போடுறேன்னு யாருக்கு தெரியுது? ஓஹோ, நம்மளுக்கு என்ன தெரியுது? அவன் தொட்டதுக்கெல்லாம் பணம் பிடிக்கிறானுங்க, எதுக்கு எடுத்தாலும் பணம் பிடிக்கிறான். அப்புறம் போன் பண்ணி கேட்குறா, சார் உங்க ஏடிஎம்ல பின் நம்பர் மாறி இருக்குது, அந்த நம்பர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு காசு வந்துருமுங்க. அப்படி கேட்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க, இந்தி கலந்த தமிழில் பேசுவான் பாருங்க. சார், நான் ஸ்டேட் பேங்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுது, உங்கள் அழகாக சொல்லுவான் அவன் ஒரு தமிழ், வித்தியாசமான தமிழ். ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்ல இது ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுது, உங்கள் ஏடிஎம் கார்டில் ஹேக் ஆகிடுச்சு, நீங்கள் இப்போது உடனடியாக நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி, நம்ம பதில் பேசவே விட மாட்டான், ரிலீஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ஓடிபி 4 நம்பர் வரும், அதை நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் ஏடிஎம் கார்டை கையில் எடுத்துக்கோங்க சார். சார் எந்த பேங்க் ஹெட் ஆஃபீஸு? சார் உங்கள் பேங்க் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தான் பேசுகிறான் அப்படிம்பான். எந்த பேங்க்னு அவனுக்கு தெரியாது, அவன் போட்டு வாங்கிட்டு இருப்பான். அப்புறம் கார்டை எடுத்துக்கோங்க, பின்னாடி பாருங்கள் 16 நம்பர் இருக்கே சார், இந்த 16 நம்பரே வரிசையாக சொல்லுங்க சார் அப்படிம்பா. நம்ம 1, 6, 9 வரிசை சார் இருக்கே சார், இல்லை சார் தப்பே வருதே சார். இப்போ ஒரு ஓடிபி 4 நம்பர் வரும் சார், அதை நீங்கள் உடனே சொன்னீங்கன்னா உங்கள் கார்டு ஓப்பன் ஆகி அப்படியே பணம் மனமலையாக வரும்மா. இந்த 4 நம்பர் சொன்ன உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மெசேஜ் வரும், 0 பேலன்ஸ் தெருவில் நிற்க வேண்டியதான். இவ்வளவு புராடு புத்தலாட்டம் பண்ணுறானே, இதில் நீ 2 லட்சத்தை ஏமாந்த நீனு வந்து உட்காந்துருக்கிய உட்காரலாமா? உங்களுடைய ஏடிஎம் கார்டில் ஏமாற்றி எடுத்தானே ஞாபகம் இருக்கா? ம்,